இயேசுவின் ஜபத்திலே மூன்று பண்புகளை நாம் பார்க்கின்றோம். ஒன்று, மாட்சி பெற இயேசு ஜபிக்கிறார். ஆண்டுடைய வார்த்தை இது, நீர் என்னை மாட்சிப்படுத்தினீர், நான் உம்மை மாட்சிப்படுத்துவேன். எப்படி மாட்சிப்படுத்துவது? எப்படி இறைவனை மாட்சிப்படுத்துவது? ஆண்டவர் சொல்கிறார், தந்தையையும் இயேசுவையும் அறிவதே நிலைவாழ்வு. தந்தையையும் இயேசுவையும் அறிவதே நிலைவாழ்வு. தந்தையை அறிந்தவர்கள் இயேசுவை அறிந்தவர்கள் என்ன செய்வார்கள்? எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையை மாட்சிப்படுத்தினார்? ஆண்டவர் சொல்கிறார், நான் செய்யுமாறு நீர் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து உம்மை மாட்சிப்படுத்தினேன். இறை தந்தை இயேசுவுக்கு என்ன பணி பொறுப்பை ஒப்படைத்திருந்தாரோ, எந்த பணியை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தாரோ, அந்த பணியை செவ்வனே செய்து இயேசு சொல்கிறார், நான் என் தந்தையை மாட்சிப்படுத்தினேன். ஜபத்தினுடைய முதன்மையான பண்பு மாட்சிப்படுத்துவது. மாட்சிப்படுத்துவது என்பது இறைவன் எனக்கு என்ன பணியை கொடுத்திருக்கிறாரோ, என்ன பணி பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறாரோ அதை நிறைவாக செய்வது. ஒரு கணவராக, மனைவியாக, தந்தையாக, தாயாக, ஒரு ஆசிரியராக, ஒரு குருவாக, ஒரு ஆயராக, ஒரு சபை பணி பொறுப்பாளராக, ஒரு நாட்டினுடைய தலைவராக, இறைவன் என்ன பணியை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறாரோ, என்ன பணியை நான் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரோ, அந்த பணியை நிறைவாய் செய்கின்ற பொழுது, முழுமையாய் செய்கின்ற பொழுது, அர்ப்பணிப்போடு செய்கின்ற பொழுது நாம் இறைவனை மாட்சிப்படுத்துகின்றோம். இது முதல் காரியம், இயேசுனுடைய ஜபத்தில் இருக்கின்ற பண்பு மாட்சிப்படுத்துவது, நம்முடைய கடமையை செய்து மாட்சிப்படுத்துவது. இரண்டாவது பார்க்கிறோம், ஜபம் என்பது அடுத்தவர்களுக்காக. இயேசு தன்னுடைய சீடர்களுக்காக ஜெபிக்கிறார். பணி பொறுப்புகளில் இருக்கின்றவர்கள், பொது பணியில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள், அத்தனை பேரும் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகின்ற இரண்டாவது வாழ்வியல் பாடம். மூன்றாவது, இயேசு சீடர்களின் பாதுகாப்புக்காக ஜெபிக்கின்றார். பாதுகாப்புக்காக ஜெபிக்கின்றார். அப்படின்னா ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நிறைய எதிர்ப்புகள் உண்டு, தடைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, சாத்தானின் சூழ்ச்சிகள் உண்டு, நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உண்டு. குடும்பம் கலைந்து போய்விடக்கூடாது, குடும்பம் உடைந்து போய்விடக்கூடாது, ஒரு அன்பையும் உடைந்து போகக்கூடாது, பங்கு உடைந்து போய்விடக்கூடாது, மறைமாவட்டம் உடைந்து போக விடக்கூடாது, ஒரு நாடு உடைந்து போகக்கூடாது. ஒற்றுமையாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடுத்தவர்களின் பாதுகாப்பிற்காக ஜெபிக்க கற்றுத்தருகின்றார்.